இது வரைக்கும் நான் இருக்கேன் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இந்த வீடியோ கேட்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம் புத்தம் புது வீடியோக்கை உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கேன் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நானே தமிழா நான் உங்கள் இளங்கோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா நம்பர் ஒன் வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன் இன்ஸ்டாட்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம் இந்த அப்ளிகேஷனில் வந்து வீடியோ வீடியோவை வந்து எடிட் பண்ணலாம் ஃபோட்டோவை வந்து வீடியோவாக எடிட் பண்ணலாம் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணலாம் மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அந்த காலேஜ் ஃபோட்டோவும் எடிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறோம் வாங்க பார்க்கலாம் இன்சார்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ளேஸ்டோரில் போயிட்டு இன்சார்ட்னு அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டே வரும் அதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்திங்கன்னா இன்டர்பேஸ் இப்படி தான் வரும் ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுனா வீடியோவை க்ளிக் பண்ணுங்கள் வீடியோ க்ளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுங்க நியூ கொடுத்திங்கன்னா உங்கள் கேடலுக்கு வீடியோவெலாம் சோவாக ஆகும் அதில் எந்த வீடியோவை எடிட் பண்ண விரும்புறீங்களோ அதெல்லாம் டிக் பண்ணுங்கள் நீங்கள் டிப் பண்ணுற வீடியோ வந்து ஒரே வீடியோவாக வரும் டிக் பண்ண வீடியோவை வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணுறதா இருந்தால் அந்த கத்திரிக்குள்ளாட்ருக்குங்களா சீசர் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் பண்ண ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த என்ன எந்த லைன் முக்கியமான லைனோ அதை மட்டும் உங்களுக்கு பிடிச்ச லைன் இது பண்ணிக்கலாம் அப்படி வேணான்னா இந்த பக்கம் இன்ட்டு கொடுத்துருங்க கட் பண்ண வேணாம்னா கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணி சைஸ் அச்சன்ஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறதா இருந்தால் மேலே டாப்பில் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் வீடியோவோட அப்புறம் டிக்க கொடுத்துருங்க க்ரீனு இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து வாட்ரு மார்க் வந்து ஃப்ரீயாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் கீழே வாட்ரு மார்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு அந்த இண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஃப்ரீ ரிமூவ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஓகே இந்த பக்கம் கீழே வந்து ப்ளஸ் ஐ வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்களா அதில் வந்து பிளாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு நான் உங்கள் ஃபோட்டோ வந்து கட் பண்ணிவிட்டு இந்த இந்த பிளாக் இந்த ஷோ இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அதனால் மறுபடியும் அந்த ரெட் கலரை கிளிக் பண்ணி உங்கள் கேள்விக்கு வீடியோ ஃபோட்டோஸ் வந்து ஆட் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கேன்வாஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிட்டு ஜூமு இது மாதிரி இருக்கும் லெஃப்ட்டு ரைட்டு இது மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க ஓகே உங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரேடியோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப் டிக்டாக் இது மாதிரி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கும் அதை உங்களுக்கு பிடிச்ச சைஸை ஃபிட் பண்ணிக்கோங்க டிக் கொடுத்துங்க அடுத்தது மியூசிக் இதில் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் கொடுத்துங்க மை மியூசிக் பண்ணிங்கன்னா உங்கள் இருக்கிற சாங் எல்லாமே வரும் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை கிளிக் பண்ணி யூஸ் கொடுத்துங்க க்ளிக் பண்ணி யூஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாட்டோ வந்து உங்களுக்கு வந்து அக்சஸ் ஆகிரும் நீங்கள் பாட்டு வைக்கிறதா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் உள்ளே அப்லோட் பண்ண வீடியோவோட சாங்கை வந்து கட் பண்ணணும் அது என்ன பண்ணுன்னா வீடியோ உங்கள் வீடியோ வந்து அமுத்தி பிடிச்சிங்கன்னா அமுத்தி பிடிச்சிங்கன்னா சவுண்டு வச்சு வந்து ஃபுல்லாக இருக்கும் அதை குறைச்சிடுங்க குறச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடியோவோட சவுண்டு வராது நீங்கள் வைக்க சாங் வைக்கிறவோட சவுண்டு தான் வரும் அப்படி உங்களுக்கு சாங் வேணாம்னா வீடியோ சவுண்டு ஃபுல் பண்ணிவிட்டு அந்த சாங்கை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கோங்க அப்புறம் வால்யூமு செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து வால்யூம் ஹண்ட்ரட் இருக்கும் ஹண்ட்ராய்டை வச்சுக்கிட்டு ஃபேடு இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னால் சவுண்ட் வந்து ஒரு ஒரு லெவலில் மாதிரி இன்க்ரீஸ் ஆகி வந்து அப் டவுன் ஆகும் நீங்கள் அப் பண்ணுறதா இருந்தால் அப் பண்ணுங்கள் இல்லை டவுன் பண்ணிங்க டவுன் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் வச்சு பார்த்துட்டு டிக் கொடுத்துங்க ஃபைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பாட்டி டிக் கொடுத்துங்க அப்படி நீங்கள் மைக்கில் வந்து பேசுகிறதா இருந்தால் இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சாங்கை வந்து வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ சவுண்டை குறைச்சிட்டு சாங்ஸோட சவுண்டும் சாங்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்டு பேசலாம் இருந்தாலும் பேசலாம் ஓகே டிக் கொடுத்துட்டு அடுத்தது வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் ஸ்டிக்கர்ஸ் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஏகப்பட்ட வந்து ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அதை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை வந்து வீடியோவில் வந்து ஷோ பண்ணிக்கலாம் மேக்சிமம் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பை பண்ணாதீங்க அமௌண்ட் கட்டுறதா இருக்கும் ஃப்ரீயாக இருக்கிறத மட்டும் இது பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுறத அந்த ஸ்டிக்கரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் இது டிஸ்பிளே ஆகும் உங்கள் வீடியோவில் அதை வந்து கொஞ்சம் ரோல் பண்ணி உங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுமோ அந்த டைமில் கீழே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் எடிட் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பேசிக்கு இது மாதிரி கேட்கும் லூப்பு அது என்ன மாடல் இது மாதிரி டிசைன்லாம் வரும் ஆடுற மாதிரி சேர்க்க ஆகிற மாதிரி இது மாதிரி இருக்கும் அது மாதிரி செக்ஸும் செக் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு பிடிச்சிக்கோ அதை வச்சுட்டு மேலே வந்து டைமிங் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க டிக் கொடுத்துங்க ஸ்டிக்கர்ஸ் மறு மறுபடி வேணும்னா ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஏதோ ஸ்டிக்கர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் எழுதணுமோ நிக் நேமு உங்கள் சேனல் நேம் இது மாதிரி எழுத வந்தால் டைப் பண்ணுங்கள் இதை நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுக்கினாலும் இப்படி வரும் ஏன்னா உங்கள் லெட்ரு மட்டும்தான் வரும் அது எப்படின்னா டெக்ஸ்ட் அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் பண்ணி முடிச்சுட்டு கலரை செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு கலர் கேட்கும் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு கலர் கொடுங்க அடுத்து பார்டர் கலர் கேட்கும் அதுக்கு முன்னாடி கீழே வந்து நிறையா டிசைனிங் வந்து அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்டர் கலரு பார்டர் கலர் எதுவும் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்து அப்படின்ட்டு இருக்கும் அதை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இது பண்ணிங்கன்னால் பேக்ரவுண்டு வந்து இதாகும் லேபிள் அடுத்தது லேபிள் கலரை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தது வந்து பான்ஸு பான் லெட்டோட ஃபான்ஸ் இருக்கும் டிக் கொடுத்துங்க லேபிள் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க கீழே அதோட ஃப்ரேம் இருக்கும் ஃப்ரேம் எப்படி இருக்கும் அது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வட்டம் இது மாதிரி இருக்கும் அடுத்த ஃபான்ஸ் இருக்குது ஃபாண்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்டு உங்களுக்கு என்ன ஃபாண்டு பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டை க்ளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டு வச்சுட்டு அடுத்தது வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஷேக் ஆகிட்டுருக்குங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே பேஸிக்கே லோப்பு இது மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக ஷேக் பண்ணுற மாடல் இந்த மாதிரி என்ன மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல கொண்டு கையிலே ரோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க எந்த இடத்துல வைக்கணும் அதை வச்சுக்கோங்க சைடில் ஒரு அம்புக்குரியாட்டிருக்கலாம் அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி சைஸ் பெர்ஸும் பண்ணலாம் ஜூமும் இது பண்ணிக்கலாம் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துங்க அப்படி டெலிட் பண்ணுறதா இருந்தால் எந்த வேர்டோ அந்த வேர்டை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்துக்கலாம் அடுத்து ஃபில்டர்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபால்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நேச்சர் இது மாதிரி இருக்கும் அடுத்து எஃபெக்ட்ஸ் இருக்குது அது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதே எஃபெக்ட் வச்சுக்கோங்க அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அது வந்து கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிரைட்னஸ் இது மாதிரி இருக்கும் எல்லாமே வச்சு பார்த்துங்க வச்சு பார்த்துட்டு டிக் கொடுத்துங்க ஓகே அடுத்து கட்டுன்னு இருக்கும் கட்டு கொடுத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோ வேணால் ட்ரிம் பண்ணுறதா இருந்தால் ட்ரிம் பண்ணிக்கோங்க இப்போ செகண்டுக்கு முப்பது செகண்டு ஸ்டேட்டஸு இது மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ஸ்பிளிட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்கள் ஃபேஸ் இந்த பக்கம் வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் ஒரு சைடு பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா சைட் அடுத்து பேக்ரவுண்டு கிளிக் பண்ணிங்கன்னால் பேக்ரவுண்டுக்கு வந்து கலர் இது மாதிரி கீழே சூஸ் பண்ணி நிறையா கலர் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படி உங்களுக்கு கலர் வேணுன்னா மேலே வந்து கொஞ்சம் ரோல் பண்ணிங்க மேலே டாப்பில் வட்டமாக இருக்குங்களா இன்ட்டு போகிற மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா எதுவுமே வராது அப்படி உங்களுக்கு கேலரியிலருந்து ஃபோட்டோ வைக்கணும்னா கேலரியை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலையிலேருந்து ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம் அதில் வந்து லைட் ஸ்லோ இது மாதிரி இருக்கும் அதை வச்சு பார்த்துங்க ஓகே எது வேணாலும் இன்ட்டு கொடுத்துட்டு டிக் கொடுத்துங்க அடுத்தது வந்து ஸ்பீடுன்னு இருக்கும் அது ஸ்பீடு வந்து ஸ்லோவாக இதாகும் அது மாதிரி இருக்குது அடுத்த கிராப் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோவை வந்து கிராப் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டிக் கொடுத்துங்க அடுத்த வால்யூம் இருக்குது வால்யூம்னால் நீங்கள் முன்னாடி முன்னா நீங்கள் சாங்ஸ் செட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வால்யூம் வைக்காதீங்க குறச்சிருங்க ஏன்னா அந்த ரெண்டு சவுண்டும் சேர்ந்து வீடியோவோட சவுண்டும் சேர்ந்து வரும் ஓகே அப்போ ரிலீஃபுன் இருக்கும் ப்ளீஃப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ஃபேஸ் திரும்பின மாதிரி இருக்குன்னா அந்த பக்கம் வந்து ஃபேஸ் திரும்பும் அதுதான் ரொட்டெக்ஷன் ஆகும் அடுத்தது வந்து ஸ்லோ ப்ரீஸ் இருக்கும் ப்ரீஸ் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல மட்டும் ப்ரீஸ் ஆன மாதிரி வந்து உங்கள் இது புதுசாக வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே எல்லாமே வீடியோ எடிட் பண்ணி முடித்தாச்சு எப்படி கேலரியில் சேவ் பண்ணணுன்னா மேலே சேவ்னு கொடுத்துருக்காங்களாம் அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுங்க கொடுத்தீங்கன்னா குவாலிட்டி கேட்கும் இது மேக்ஸிமம் எழுநூற்றி இருபது பே கொடுத்துங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரிக்கு வந்து சேவ் ஆயிரும் வெயிட் பண்ணுங்கள் என்ன பார்க்க போனால் ஃபோட்டோஸை வந்து வீடியோவாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம் அந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் போய்க்குங்க போயிட்டு வீடியோவை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நியூ கொடுங்க நியூ கொடுத்துட்டு மேலே டாப்பில் வந்து ஃபோட்டோஸை க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோவை வீடியோவாக எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிங்கன்னா டிக் ஆகும் நான் நாலு ஃபோட்டோவை வந்து வீடியோவாக எடிட் பண்ண போகிறேன் நாலு ஃபோட்டோ டிக் பண்ணிட்டு கீழே வந்து க்ரீன் கலர் டிக் கொடுத்துறேன் இந்த கீழே ப்ளஸ் ஏ கொடுத்து பிளாக்குன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறோம் அது எதுக்குன்னா உங்கள் ஃபோட்டோ அது மேலே வச்சிங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும் மறுபடியும் ப்ளஸ் கொடுத்து வீடியோ ஃபோட்டோஸ் எதாவது ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோவோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கன்வெர்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபிட் ஜூம் இது மாதிரி வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே ரேடியோன்னு இருக்கும் அடுத்தது ரேடியோ க்ளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் யூடியூப் இது மாதிரி சைஸ் எதுவும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சைஸ் வச்சு டிக் பண்ணிக்கோங்க அடுத்த சாங்ஸு இல்லை சென்ட்ரலில் வந்து மைமூசின் இருக்குது அது உங்கள் கேட்லேருந்து வரும் அது பிடிச்ச சாங்கை கிளிக் பண்ணி யூஸ் கொடுத்துங்க அப்படி உங்கள் வீடியோவோட சவுண்டு தான் வேணும்னா வீடியோவோட சவுண்டு மட்டும் வச்சுக்கோங்க அப்படி ஆடியோ கொடுக்கணுமா இருந்தால் நீங்கள் வீடியோ வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோவோட சவுண்டை குறைச்சிட்டு நீங்கள் ஆடியோ செட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்புட் அவுட்புட் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சவுண்ட்ஸில் ஆ ஓகே டிக் கொடுத்துக்கலாம் டிக் கொடுத்துட்டா அடுத்த ஸ்டிக்கர்ஸ் போவோம் இதில் உங்கள் ஃப்ரீயாக வந்து ஏற்பட்ட ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளிக் வச்சுட்டு எடிட் கொடுங்க எடிட் கொடுத்துட்டு பேசிக்காக வந்து லூப் இது மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்ச இதில் வந்து ஸ்பீடில் வந்து வச்சுக்கலாம் இதை கீழே கிளிக் பண்ணிட்டு மேலே டாப்பில் வந்து ஸ்லோ ஸ்பீடு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே டிக் கொடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் மறுபடியும் ஸ்டிக்கர் ஆட் பண்ணுறதா இருந்தால் அது பண்ணிக்கலாம் நான் வந்து மறுபடியும் டெக்ஸ்ட் க்ளிக் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிவிட்டு நான் டைப் பண்ணுறேன் உங்கள் நிக் நேம் இது மாதிரி டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு எடிட் கொடுங்க அடுத்த கலர்ஸ் செலக்ட் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் கலரு பார்டர் கலரு இது மாதிரி லேபிள் கலர்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபாண்ட்ஸ் கிளிக் பண்ணி ஃபான்ஸ் வந்து எது உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்டை செலக்ட் பண்ணிக்குங்க அடுத்த ரவுண்ட் ஷேக்கில் ஷேப்பு லூப்பு எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிக் கொடுத்துங்க அடுத்த ஃபில்டர் இது உங்களுக்கு பிடிச்ச இதில் ஃபர்ஸ்ட் சீசனில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது வச்சுக்கோங்க அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரைட்னஸ்ஸு இது மாதிரி ஏக்கப்பட்ட அது இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச வச்சுக்கோங்க அடுத்தது ஃப்ளிட்டுன்னு ஒன்று இருக்குது அது சைஸ் ஒன்று அட்ஜஸ்ட் ஆகும் அடுத்து பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு உங்களுக்கு பிடிச்ச கே கீழே கலர் கொடுத்துருக்காங்க ஏப்போட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கேலரியிலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து வால்யூமு வால்யூம் வந்து நீங்கள் வீடியோவோட வால்யூம் யூஸ் பண்ணிங்கன்னால் வீடியோவோட வால்யூம் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா சாங்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து குறச்சிடுங்க அதை ஃப்ளிப்புனால் ரொட்டைட் இருக்குது ரொட்டைட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் அதை ஃப்ளிப்புனால் உங்கள் பொசிஷன் அந்த பக்கம் வாங்குற மாதிரி இந்த பக்கம் மாற்றிக்கலாம் அதை ப்ரீஸ் யூஸ் பண்ணி புதுசாக வந்து ஆப்சன் கொடுத்துருங்க ப்ரீஸ்னால் அப்படியே ஷேக் ஆகும் அப்படியே நிற்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை சேவ் பண்ணிடலாம் சேவ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் என்ன குவாலிட்டி எழுநூற்றி இருபது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலையில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லோடாயிரும் அப்படியே வச்சுருங்க மினிமைஸ் பண்ணாதீங்க அப்படி அர்ஜெண்டாக இருந்தால் மினிமைஸ் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலையில் சேவ் ஆயிரும் வெளியில் வந்துட்டான் வெளியில் போனாலும் கேன்சல் ஆகாது ஓகே உங்கள் வேறு சேவ் ஆகிடுச்சி சோஷியல் நெட்ஒர்க்கில் ஷேர் பண்ணுறதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஃபோட்டோஸை வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அந்த அப்ளிகேஷன் இன்டர்பேஸ் போயிருங்க இன்டர் போயிட்டு சென்டரில் வந்து ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும் அந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுங்கள் ஃபோட்டோவை டச் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் கொண்டு வரும் அதுக்கு கீழே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு கிட் சின்ன ஜூம் இது மாதிரி ஜூம் அவுட் மாதிரி இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு கீழே கன்வெஸுன் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிட்டு ஜூமு ஃபிட்டு டாப் பாட்டம் இருக்கும் அது எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து ரேடியோன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு யூடியூப் சைஸு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சைஸ்லாம் இருக்கும் அது உங்களுக்கு பிடிச்ச சைஸ் ஃபிட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துங்க டிக் கொடுத்துட்டிங்கன்னா கீழே அப்புறம் ஃபில்டர்ன்னு இருக்கும் அது உங்களுக்கு பிடிச்ச பிரைட்னஸ் ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் இருக்குது அடுத்தது எஃபெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிடிச்ச எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே மூணு ஆப்ஷன் கேட்க அதுவும் உங்களுக்கு செலு பிடிச்சது செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அது ப்ரைட்னஸ்ஸு அதில் வந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து உங்களுக்கு பிடிச்சது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்குங்க அடுத்த பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து பேக்ரவுண்டு வச்சுக்கலாம் கீழே கொஞ்சம் ரோல் பண்ணிங்கன்னா ஐம்பதுக்கு மேலே வந்து கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி உங்கள் கேலரியில் வேணும்னா அந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் வந்து கேலரி இருக்குது அந்த இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து கிராப் கொடுங்க உங்கள் ஃபோட்டோவை வந்து கிராப் பண்ணிக்கலாம் கரெக்டாக உங்கள் எக்ஸஸ் ஆகிற இதெல்லாம் க்ராப் பண்ணிவிட்டு டிக் கொடுக்குங்க அடுத்த டெம்ப்ளேட் வந்து என்ன வந்து லான்ச் பண்ணல வரல அடுத்தது வந்து ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை வந்து டச் பண்ணுங்க டச் பண்ணிங்கன்னா சென்டரில் வரும் அதை கையில் கொஞ்சம் ரோல் பண்ணி அப்படியே அவங்க எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க அது டெக்ஸ்ட்டு கொடுங்க உங்களுக்கு பிடிச்ச நேமு நிக் நேம் எது வேணாலும் வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு க சென்டரில் வந்து கலர்ஸ் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் கலரு பார்டர் கலரு லேபிள் கலரு இது மாதிரி வரும் அது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபிட் பண்ணுங்க கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஃபான்ஸு கீழே அதுக்கேற்ற மாதிரி லேபிளுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க லேபிளுக்கு கீழே ஃப்ரேம் ஓகே பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஃபான்ஸு அது ஃபான்ஸு வந்து தான் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டிக் கொடுத்துட்டு அந்த வேர்டை வந் லாஸ்டில் வந்து ரொட்டேட் இருக்கும் டோட்டை யூஸ் ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போ வந்து அந்த வேர்டை வந்து டச் பண்ணுங்கள் நீங்கள் டைப் பண்ண வேர்டை வச்சு டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோல் பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு சைடில் வந்து ஒரு இருக்கும் அதை வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணுறது ஜூ அட்ஜஸ்ட் பண்ணிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரிலாம் ஆட்டோமேட்டிக் சேவ் ஆயிடும் அடுத்து நம்ம போகலாம் மீம்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது காலேஜ் ஃபோட்டோ எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கணும் இன்ற பேச வந்துட்டு காலேஜ் அப்படின் அதை கிளிக் பண்ணிட்டு கேலரி ஓப்பன் ஆகும் கீழே அதில் எந்த ஃபோட்டோவை வந்து காலேஜ் ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு லே அவுட் நிறையா இருக்கும் லே அவுட்டு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லே அவுட் எதுவும் வேணும்னா அதை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்ச லே அவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பார்டர்னு இருக்கும் இதுக்கு மீன்ஸுக்கு ஒர்க் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் பார்டர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கேலரி ஓப்பன் ஆகும் மறுபடியும் ஆட் பண்ணுறது வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து லே அவுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு இருக்கும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வார்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்து கன்வர்ஷன் இருக்கும் அது எந்த ஃபோட்டோவை வந்து வேர்டு உள்ளே கொண்டு வரணுமோ அந்த ஃபோட்டோவை டச் பண்ணிவிட்டு ஜூம் ஃபுல் அவுட் ஃபுல்லு ஃபிட்டு இது மாதிரி ஜூம் பண்ணுங்க அடுத்த ரேடியோ க்ளிக் பண்ணிட்டு கூட அவங்க ஃபேஸ்புக்கு யூடியூப் இது மாதிரி சைஸ் அட்ஜஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஃபோட்டோவும் டச் பண்ணி டச் பண்ணி சைஸு எஃபெக்ட்ஸு அட்ஸ்ட்மெண்ட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதை நீங்கள் பண்ணிக்க முடியும் பேக்ரவுண்டு கலரும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் கேலரியிலேருந்து வேணுனாலும் கேலரியில் வந்து சூஸ் பண்ணி அந்த அப்லோட் பண்ணிக்கலாம் எது வேணான்னா அந்த டெலிட் ஆஃப்ஸ் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆயிரும் அவ்வளோதான் ஓகே ஸ்டிக்கர்ஸ் வேணும்னா ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே டெக்ஸ்ட் இருக்கும் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மீம்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து மாசம் வந்து நம்ம பண்ண முடியும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு கலர்ஸ் மாற்றிக்கிட்டு கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபான்ஸ் மாற்றிக்கலாம் டெக்ஸை டெக்ஸ்ட் வந்து கலரு அடுத்தது வந்து டெக்ஸ்ட் கலரு அப்புறம் பார்டர் கலரு இது மாதிரி லேபிள் இது மாதிரி நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நீங்கள் வச்சுக்கலாம் கீழே ஃப்ரைமுன்னு வந்து உங்களுக்கு பிடிச்ச கூட வைக்கலாம் அடுத்தது ஃபான்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபான்ஸ் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சந்தை மற்றும் கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி அவ்வளோதான் டிக் கொடுத்துட்டு மேலே சேவ் கொடுத்து சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலை சேவ் ஆகிரும்